திருப்பூர் குமரன் அவரோட ஒரிஜினல் நேம் வந்து ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி முதலியார். இவர் வந்து 4 அக்டோபர் 1904 அன்னைக்கு திருப்பூர்ல ஓடக்காடு அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. இவர் வந்து இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் 1930 வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டார். அவருடைய 26வது வயசில் 1932 ஜனவரியில் ஒரு மிகப்பெரிய கள்ளுக்கடை மறியல் மாதிரி வந்து திருப்பூரில் வந்து பிளான் பண்ணி, அவர் தான் அந்த தேஷ்பந்து யூத் லீக், காங்கிரஸில் வந்து தேஷ்பந்து யூத் லீக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதோட தலைவர் வந்து அவர் தான் அங்கே திருப்பூரில். திருப்பூர் அப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தோடு தான் இருந்துச்சு. ஸோ அவர் மங்கள விலாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து 11 ஜனவரி 1932 அன்னைக்கு, சாரி 10 ஜனவரி 1932 அன்னைக்கு கிளம்பி தேசிய கொடியை ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி வந்து கள்ளுக்கடையை வந்து பூட்ட போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் வந்து முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமக்கல் கவிஞர் பாடல்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தேசபக்தி பாடல்கள்லாம் பாடிட்டு பெரிய கூட்டத்தோட போகிறாரு. ஸோ அங்கே வந்து போலீஸ் வந்து கேவி முகமது அப்படிங்கிறவர் தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மெயின் ரோடு வரும்போது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டார். ஸோ பிரிட்டிஷர்ஸோட உத்தரவுப்படி அவங்க எல்லாத்தையுமே வந்து அடித்து லத்தி சார்ஜ் பண்ணி விரட்டணும் அப்படிங்கிறதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அவர் வந்து கடுமையான ஒரு லத்தி சார்ஜ் வந்து நடந்துச்சு அந்த அன்னைக்கு. ஸோ அவர் கூட முக்கியமாக பிஎஸ் சுந்தரம், ராமன் நாயர் அப்படிங்கிறவங்களும் திருப்பூர் சுப்பிரமணியன் அவரோட சேர்ந்து கடுமையாக அந்த லத்தி சார்ஜில் வந்து அடி வாங்கின நபர்கள், தியாகிகள். இதில் திருப்பூர் குமரன் அவருடைய மண்டை ஓடில் வந்து கடுமையான அடி, அப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் இருந்திருக்கு. அங்கே திருப்பூர்லேருந்து பஸ் மூலயமா கோயம்புத்தூருக்கு வந்து இவரை கொண்டு போயிருக்காங்க. பட் ட்ரீட்மெண்ட் வந்து பலனளிக்காமல் 12 ஜனவரி 1932 அன்னைக்கு ஒரு 11 மணி காலையில் இறந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து அதாவது அந்த லத்தி சார்ஜ் ஆகி மண்டையில் அடிபட்டு விழுகும் போது கூட அவர் வந்து கொடியை வந்து இந்திய கொடியை வந்து தேசிய கொடியை வந்து அவர் பிடிச்சதுனால கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இந்த ஒரு இவருடைய நினைவை போற்றும் வகையில் திருப்பூர் குமரன் ரோடு அப்படின்னு இருக்கு திருப்பூரில். அதே மாதிரி வந்து திருப்பூர் குமரன் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு. அதுபோக ஒரு நினைவு தூண் வந்து இவர் இறந்த அந்த இடத்துல வந்து ஒரு நினைவு தூண் வந்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மெமோரியல் ஒன்று கட்டியிருக்காங்க, சின்னதாக ஒரு மெமோரியல். ஸோ இது வந்து அவருடைய தியாகம் ஃபார் டிக்கெட்டிங் தாடி ஷாப், கள்ளுக்கடை மறியல் காங்கிரஸோட கொள்கையில் ஒரு இதாக இருந்ததுனால. இந்த டீட்டெயில் வந்து நான் எடுத்தேன்னா, எங்கே படித்தேன் அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் ஸ்லிப் நம்பர் 51, தமிழ்நாடு ஸ்டேட் அச்சீவ்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, சென்னையில் இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து டிஎன் அச்சீவ்ஸில் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் எடுத்தேன். ஜிஓலையும் பார்த்தீங்கன்னா 340 27 2 1932 அன்னைக்கு இதை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க.